செகுலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான இரண்டு விஷயத்த பத்தி பேச போறோம். ஆனா முதல் விஷயம் என்னென்ன பேச போறோம்? முதல்ல வந்து கனிமொழி அவர்கள் அவங்க வந்து விவசாயிகள் பிரச்சனை பத்தி சொன்ன ஒரு கருத்து, அதனால ஏற்பட்ட ஒரு சர்ச்சை அதை பத்தி. அடுத்தது வந்து அதுவும் திமுக சார்பானதுதான். அது என்னன்னா போதை பொருள், தெரியல போதை பொருள். அது எப்படின்னா விவசாயம் போதை ரெண்டுமே வந்து திமுக சம்மந்தப்பட்டு இருக்கு. ரெண்டுமே திமுக இல்ல, பாஜக சம்மந்தப்பட்டு இருக்கு. ரெண்டு திமுக பேசுவோம், ரெண்டுமே ரூலிங் பார்ட்டி இல்லையா? அப்படியா? ஆமா ஆமால. இங்கேயும் விவசாயிகள் போராட்டம், அங்கேயும் விவசாயிகள் போராட்டம். இங்கேயும் போதை பொருள் பழக்கம், அங்கேயும் போதை பொருள். ஆனா அண்ணாமலை ஏதோ இது கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் அறிக்கை. முதல்ல ஒண்ணு ஒண்ணா வரும். சரி, அதுல வந்துட்டு விவசாயிகள் பிரச்சாரம் அதனால அதை பத்தி பேச ரொம்ப நாளா இல்லண்ணே, ரொம்ப வருஷமாவே நடந்துட்டு இருக்கே. ஆமா, அது என்னன்னா அந்த எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த கமிட்டி ரிப்போர்ட், அதனுடைய பரிந்துரைகள், அதுல முக்கியமான பரிந்துரைகளை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க. பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, மத்திய இணையமைச்சர்களோடு மத்திய அமைச்சர்களோடு நடந்த பேச்சுவார்த்தை வந்து பலன் தராதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்க டெல்லிக்குள்ள வந்து போராடுவோம். பஞ்சாப் ஹரியானால இருந்து அவங்க வந்து டிராக்டர் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா டெல்லிக்குள்ள வராங்க. வர்றவங்களை வர வேண்டாம்னு சொல்லி அவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம், சில முயற்சிகள் எடுத்திருக்கலாம், ஆனா தப்பு கிடையாது. ஆனால் அவர்கள் வந்து அந்த டெல்லி எல்லைக்குள்ள நுழையக்கூடாதுன்னு அவர்களுக்கு வந்து இந்த எதிர்நாட்டு படை வந்து வர்ற மாதிரியான வரும்போது எப்படி தடுப்போமோ அந்த மாதிரி மெத்தடை கையாண்டது. எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலயுமே நல்லது அன்னதாதா அன்னதாதா அன்னதாதான் அன்னதாதா உணவை அளிக்கக்கூடிய கடவுள்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் பார்லிமெண்ட்ல பேசிட்டு ஒவ்வொரு முறையும் அவர்கள் நாங்கள் கடவுளாக போட்டுருவோம்னு சொல்லிட்டு அதே அன்னதாதாக்களை நீங்க எல்லையில வச்சு தீவிரவாதிகள் போல வந்து கையாண்டத மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்கன்ற ஒரு கேள்வி. மக்களையும் தாண்டி பிஜேபி சம்பந்தப்பட்ட நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து விவசாயிகளே கிடையாது, விவசாயிகள் கிடையாது, இப்ப பெரிய கார்லாம் வச்சிருப்பாங்களா, அவங்க என்ன பெரிய பைக்கு, அப்புறம் மற்ற பொருட்கள்லாம் வச்சிருப்பாங்க, அவங்க ஆடம்பரமா இருக்காங்க, அவங்க வந்து சீக்கிய தீவிரவாதிகள், இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி பிஜேபி சம்பந்தப்பட்ட நபர்களே நிறைய கருத்து வச்சுட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, முதல்ல சீக்கியர்கள் தனிநாடு கேட்பது என்பது அவர்களுடைய உரிமை சார்ந்தது, சரியா? அதாவது நாகாலாந்துன்னு ஒரு சின்ன மாநிலம் இப்போ ஒரு, அது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து தனிநாடு கேட்டுட்டு இருந்தாங்க. காந்தி அந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை வந்து ஆதரித்தார். அதற்கு பிறகு 1950 காலகட்டங்கள்ல நேருடைய சம்பவத்தோட அங்க சர்வதேச வாக்கெடுப்பு நடந்துச்சு. அந்த வாக்கெடுப்புலயும் 99 விழுக்காடு அந்த நாகாலாந்துங்கிற தனிநாடு அமைக்கத்தான் மக்கள் விரும்பினாங்க. எந்த ஒரு மக்களையுமே வந்து நீங்க கட்டி போட்டு இந்த நாடுக்குள்ள அவர்கள் கட்டாயப்படுத்துறதுங்கிறது சொர்க்கத்தை கூட அவனுக்கு கட்டாயப்படுத்தி அழைத்து கொடுக்கும் மாதிரியான ஒரு வேலை. சொர்க்கமாவே இருந்தாலும் அவனுடைய விருப்பத்தின்படி தான் அவன் வரணும் இல்லையா? காலிஸ்தான் அவங்க வேணும்னு கேக்குறாங்க, அதுல அவங்க வந்து ஆயுத போராட்டத்தை கையில் எடுக்கிறது, தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறது, அதை வந்து ஒரு அரசு கட்டி கண்டிக்கணும், கட்டுப்படுத்தணும், அது எல்லாமே அரசுடைய கடமை தான். ஆனால் அவர்களுடைய நியாயமான அகிம்சை போராட்டத்தை, சர்வதேச விழிப்புணர்வை, சர்வதேச ஆதரவை திரட்டுதல் அப்படின்னா அவங்களுடைய உரிமை சார்ந்து அதை வந்து நம்ம கொடூரமான முறையில அடக்குறதுங்கிறது நல்லா இருக்கு. இப்போ காலிஸ்தான் தனிநாடு கேட்கிறாங்க, அந்த கான்செப்ட் ஓரமா வச்சிருவோமே. இப்ப இந்த விவசாயிகள் போராட்டம் சொல்லித்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். எல்லா ஊடகங்களுமே, நேஷனல் மீடியாவும் சரி, எல்லாருமே வந்து விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, அதுவும் குறிப்பா பஞ்சாப் விவசாயிகள் தான் போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற வார்த்தை கோட் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னென்ன? இப்ப அவங்க எல்லாம் விவசாயிகள் தானா? இல்ல, முதல் விஷயம்னா இப்போ நம்ம சொல்ற அந்த சிந்து நதி, ஜீலம் நதி, இந்த நதிகள் எல்லாம் பாயக்கூடிய ஒரு வளமையான பகுதி அப்படிங்கிறது அந்த பள்ளத்தாக்கு பகுதி. அந்த பள்ளத்தாக்கு பகுதி வந்து ரொம்ப வளமான பகுதி. இப்ப எப்படி நம்ம வந்து கொங்கு மண்டலம் வளமான பகுதியாக இருக்குதோ, தஞ்சை வந்து மண்டலம் வளமான பகுதியா இருக்கோ, அத மாதிரிதான் அந்த பகுதியும் வங்காள பகுதியும் கூட. வங்காளம் ரொம்ப வளமான பகுதி. நீங்க இந்தியாவுடைய வரலாறு எடுத்துக்கோங்க, முதல்ல வெள்ளக்காரன் பிடிச்சு வந்திருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல நிறைய ரா மெட்டீரியல்ஸ், மூலப்பொருள் கிடைக்கும் அப்படின்னு அவன் அந்த இடத்தை பிடிச்சான். அதுதான் அவனுக்கு மிக வளமிக்க பகுதியா இருந்தது. ஆனா அப்படிப்பட்ட வளமிக்க பகுதியை பஞ்சத்தில அங்க பல பேரை கொண்டது வெள்ளக்காரங்களுடைய வேலை. அதே மாதிரியான ஒரு வேலையை தான் இன்னைக்கு மோடி செய்து அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அது போகுது. ஏன்னா மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அவங்களுடைய அந்த வியாபார தந்திரத்தின் மூலமாக விவசாயிகளுடைய விளைபொருட்களுடைய அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கறதையும் கூட குறைச்சிடுறாங்க. அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச அடக்க விலை, அந்த குறைந்தபட்ச விலைங்கிறத கூட அவங்க தரம் இருக்கிறாங்க, குறைந்தபட்ச ஆதார விலையை கூட தரம் இருக்கிறாங்கிறதான் குற்றச்சாட்டு. இவங்க வந்து பாரத ரத்னா கொடுத்த எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய மகள் நினைக்கிறேன், அவங்களே சொல்லியிருந்தாங்க சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுத்து மட்டும் போதாது, அவருடைய கோரிக்கை நிறைவேற்றுங்க, விவசாயிகள் போராடும் போது விவசாயிகள் இப்படி கையாளாதீங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க. அவங்க தான் உங்களையும் பாராட்டினாங்க பாரத ரத்னா கொடுத்தப்போ, அவங்களே தான் இதே சொல்றாங்க. ஏன்னா அவங்க மனசாட்சி உள்ளவங்க. எம் எஸ் சுவாமிநாதனுடைய மகள்ங்கிறத அந்த இடத்துல நிரூபிச்சிருக்காங்க, உண்மையை சொல்லணும். அவங்க அமைதியா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், எம் எஸ் சுவாமிநாதன் மகளா இவங்க கூட கேட்டிருப்போம். அப்படி ஒரு நிலைமை வந்து அவங்க கொண்டு வரும், அவங்களுடைய மகள் தான் ஒரு
ஒரு பேச்சுக்கு ஒரு மரியாதை நின்று ஒரு சந்திச்சு போன கூட சரி. இது வந்து பொய்யான செய்திகளை உள்ள உலர விட்டு வந்து உலக விட்டு இந்த வேலையை பாக்குறாங்க. இப்ப போதைப் பொருள் கடத்தலுக்குமே ஒரு சில ரைட்டை எழுதுறாங்க. என்னன்னா திமுக அரசு வந்து பஞ்சாப் விவசாயிகளுக்கு போதை மருந்தை கொடுத்து அனுப்பிட்டு எதை கொண்டு எதோட கொஞ்சம் வைக்க இருக்கிறீங்க அப்படின்னு இதுக்கு எதுக்கு திமுக கொண்டு போகணும். அங்கதான் பெரிய பெரிய முதலாளிகளை கொண்டு வந்து இது கப்பல்லே டண்டனா இறக்குறாங்களே. முஸ்லீம்ஸ் மாட்டிருந்தா ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் ஐஎஸ்ஐஎஸ் கொடுத்து நினைச்சுருவாங்க. திமுக வேற மாட்டிருக்காச்சு அவன் மேல படிய போட்டு திமுக மேல நமக்கு 1000% இருக்கு. அதுக்காக வந்து இல்லாத ஒரு குற்றச்சாட்டு வந்து திமுக மேல சுமத்துறது நியாயம் இல்லாத. ஆனா இப்ப அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய குற்றச்சாட்டுகள் அண்ணாமலை அவர்கள் திமுக மேல வைக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா இங்க விவசாயிகள் வந்து போராடுறாங்கண்ணே, இங்க வந்து சரியான ஒரு அரசாங்கம் இல்லைன்னு, இங்க வந்து எல்லாருமே வந்து ஊழல்லையும் லஞ்சத்திலையும் மூழ்கி போயிருக்காங்கண்ணே, என்னன்னு அரசாங்கம் என்னன்னு இது அமைச்சர் அவை அப்படின்னு சொல்லி அவர் இது பல விஷயங்கள் சொல்றாரு. அதுவும் குறிப்பா பிடிஆருடைய ஆடியோ வந்து நாங்க இது 8 நிமிஷங்கள் தானே வெளியிட்டு இருக்கோம், இன்னும் 1.5 மணி நேரம் ஆடியோ இருக்கு, பொறுமையா வெளியிடுவோம், இந்த தேர்தலுக்காக நாங்க கொஞ்சம் கண்ணியை பார்த்துட்டு விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. இது பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கிறதா இல்ல இந்த மாதிரி ரீரிலீஸ் பண்றோம் அதுக்கு மேல ஒன்றும் பேசுறதுக்கு இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. அண்ணாமலை சொன்ன விஷயத்துக்கு அவர் சொன்ன மாதிரி வந்து இங்க மட்டும்தான் வந்து போதை நடமாட்டம் இருக்குன்றது சரி இருக்கு இல்லைன்னா நான் சொல்ல வரல. தமிழ்நாட்டுக்கு போதைப் பொருள் முதல்ல எங்க இருக்கு? சரியான கேள்வி. யாரோ ஒரு முக்கிய முதலாளி வந்து கப்பல் இருந்து இறக்குறத தகவல் இருக்கு இல்ல? என்னன்னா ஆப்கானிஸ்தான்ல தான் போதைப் பொருட்கள் விளையுது. விளைய வைக்கிறது யாருன்னு உலகத்துக்கே தெரியும். போதைப் பொருளை வந்து விளைய வைப்பது, போதைப் பொருளை பயன்படுத்துவது தவறுன்னு சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய சமூகத்துல தான் அது விளைய வைக்கப்படுது. அந்த விளைய வைக்கிறவங்க இஸ்லாமியர்கள் கிடையாது, விளைய வைக்கப்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அங்க இருந்து பாகிஸ்தானை கடந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு. அப்போ இந்த சர்வதேச எல்லைகளை கண்காணிக்கிறது யாரு? ராணுவம். அதையும் தாண்டி சர்வதேச எல்லைகள்ல வந்து ஊடுருவல் இருக்கான்னு கண்காணிக்கிறதுக்கு ராணுவ அமைப்பு இருக்கு. சர்வதேச உளவுத்துறை, இந்தியாவுடைய சர்வதேச உளவுத்துறையா இருக்கு. பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மோடி அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறார். அதாவது டைரக்ட் டு பிரைம் மினிஸ்டர் நடமாட்டத்தை போன வருஷத்துல இந்த போதைப் பொருளை கடத்தினாங்க, ட்ரோன்கள் எல்லாம் கூட கைப்பற்றினாங்க. பெண்கள் வந்து அந்த போதைப் பொருளை வந்து விநியோகிச்சாங்க, சப்ளை பண்றாங்க அப்படின்ட்டு பெண்களை 25 பேரை கைது பண்ணாங்க. பஞ்சாப்ல இருக்கிறது யாரு? பகவந்த் மான். சரி, அவர் வந்து உங்களுடைய எதிர்கட்சி, அவருடைய ஆளுமை. பஞ்சாபுக்கு அடுத்து இருக்கிறது ஹரியானா. ஹரியானால இருந்து நிறைய போதைப் பொருள். ஹரியானால வந்து ஆட்சியில் இருக்கிறது யாரு? உங்களுடைய முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார். அவர் நல்ல தமிழர் பேசுவார் தம்பி. ஆமா, ஹரியானால வந்து இந்த செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் இருந்ததுனால அவர் நல்லா தமிழ் பேசுவார். மனோகர்லால் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே அவர் வந்து தமிழ்ல ஒரு பேட்டிலாம் கொடுத்தார். ஆமா, அவ்வளவு. அதனால நீங்க அந்த அண்ணாமலை வந்து தமிழ்ல கொடுத்த அறிக்கை அப்படியே மனோகரால் கட்டருக்கு ஒரு ஃபார்வர்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, அவரும் கேட்டு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இல்லண்ணே, இப்ப ஹரியானால ஏன் விளைய வைக்கிறாங்க போதைப் பொருள் அப்படின்னா? ஹரியானா விளைய வைக்கல, ஹரியானாலும் டிரான்ஸ்பர். ஏன் அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா சிவன் வந்து இது டோ பிடி போறாங்க. அது வந்து கஞ்சா பாங்கு, அது வந்து ஒரு என்ன சொல்ற மதம் சார்ந்த போதைப் பொருள். அதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இது போதைப் பொருள்னா போதைப் பொருள் தான், எல்லாமே உடல் நலத்துக்கு கேடுதான். ஆனா அந்த பழத்தாக்கு பகுதி ரொம்ப குளிரா இருக்கும். அந்த குளிருக்கு சூடு கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகையை அதை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்துறாங்க. மற்றபடி வந்து அது போதைப் பொருளா பயன்படுத்தக்கூடியவனுக்கு சிலர் போதைக்காகவும் பயன்படுத்துறாங்க. அதையும் நம்ம இல்லைன்னு மறுக்க. இப்ப அனதர் ஒன் வந்து நம்ம இந்த சொல்ற அந்த ஆப்கானிஸ்தான்ல விளைய வைக்கப்பட்டு பாகிஸ்தான்லயே கடந்து இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய அந்த போதைப் பொருட்கள் வருது. ஓகே, குஜராத்ல வந்து முத்ரா போர்ட்ல வந்து பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய், 1000 கணக்கான கோடி ரூபாய்க்கு போதைப் பொருட்கள் கைப்பற்றினாங்க. அதுவும் காட்சி தானே. போர்ட் எல்லாம் யாருடைய கட்டுப்பாடுகளா இருக்கு? மத்திய அரசுடைய கட்டுப்பாடுகளா இருக்கு. அந்த போர்ட்டை யாரு கொடுத்திருந்தீங்க? அதான் அடிக்கி கொடுத்திருந்தீங்க. அதான் நீ ஏற்கனவே முத்ரா போர்ட்ல எவ்வளவு பெரிய ஸ்கேம்ஸ் எல்லாம் பண்ணிருந்தாரு. இவங்க நிறைய ஸ்கேம் பண்ணிருக்காரு. சொல்ல மாட்டீங்க ஏன்னா அது உங்க ஆட்சி. ஸ்கேம்ஸ் நிறைய பண்ணிருக்காரு. அதுல அந்த முத்ரா போர்ட்ல வந்து நிறைய போதைப் பொருட்கள் எல்லாம் வந்து வெளியே வந்துருக்காரு. பெரிய அளவு செய்திகள்லாம் இருந்துச்சு. ஆனா இவங்க நீங்க வாய் திறப்பாங்க கேட்டா கிடையாது. ஏன்னா குஜராத்ல உங்களுக்கு ராமராஜ் நடக்குது, சாரி கிருஷ்ணராஜ் துவாரகா எங்க இருக்குன்னு சொல்லி போய் பாத்துட்டு இருந்தாங்க. அதனால கிருஷ்ணராஜ்யம் நடக்குது. இந்த பக்கம் ராமராஜ்யத்தை வந்து நம்ம யோகி ஆதித்யநாத் உருவாக்கிட்டாங்க. ராமராஜ்யமும் கிருஷ்ணராஜ்யத்துலயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வந்து மனோகர்லால் கட்டாருக்கு அந்த பக்கம் பகவத் மான் வந்துட்டாலோ இல்ல இந்த பக்கம் வந்து வேற யாராவது ஸ்டாலின் இருக்காருனால கூட உங்களுக்கு அது கண்ணு இல்ல. இப்ப அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. இப்ப திமுக உடைய அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லி இவங்க
ப்ரொஜெக்ட் பண்றாங்க, இஸ்லாமியர் தான். அவர் வந்து போதைப் பொருள்ல கிட்டத்தட்ட 2000 கோடி மதிப்புக்கான ஒரு போதைப் பொருளை கடத்திருக்காரு. அவர் வந்து 4-5 படம் எடுத்திருக்காரு, 3 வருஷமா வந்து கடத்திட்டு இருக்காரு. ஆமா, கடத்திட்டு இருக்காரு, 4-5 படம் எடுத்திருக்காரு. அது எல்லாருமே வந்து திமுக சம்பந்தப்பட்ட நபர்கள். ஏன், உதயநிதி அவர்களுடைய மனைவியோடைய டைரக்ஷன்ல மங்கைன்னு ஒரு படம் வந்திருக்கு இல்லையா, வரப்போகுது. அந்த படத்தையுமே இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அதனால இவர் எவ்வளவு பெரிய லாபி பண்றாரு தெரியுமா, இவர் எவ்வளவு பெரிய போதை கடத்தல் நபர் தெரியுமா, இஸ்லாமியர்களாலே இப்படிதான் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் வைக்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? 2004 வரைக்கும் 5 வருஷம் அவங்க ஆட்சியில இருந்தாங்க. எத்தனை போதைப் பொருள் கடத்தல் மன்னர்களை தூக்கிட்டு போட்டாங்கன்னு தெரியல. தாவூத் இப்ராஹிம் வந்து இங்கேதான் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 2008 பாம் பிளாஸ்டுக்கு பிறகுதான் வெளிநாட்டுக்கெல்லாம் தப்பிச்சு போனாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இங்கேதான். அவர் மேல இவங்க என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க ஒன்னும் கிடையாது. அவர் பெரிய போதைப் பொருள் கடத்தல் மன்னர். இவங்க வந்து பெரிய அளவுல அந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான அந்த போதைப் பொருள் கடத்தல் வந்து இப்ப பஞ்சாப்ல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பஞ்சாப்ல காலிஸ்தானுடைய போராட்டம் நடக்கும். அந்த காலிஸ்தான் போராட்டத்துக்கு இளைஞர்கள் திரும்புறதுக்காக முயற்சி பண்றாங்க. அந்த நேரத்துல அதை நிறுத்து போகும் விதமாக அங்க வந்து போதைப் பொருள் நடமாட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு அரசே அனுமதித்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு சிலர் வைக்கிறாங்க. அது வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சில அந்த தேசிய இன போராட்டங்களை ஒடுக்குவதற்காக இந்த மாதிரி போதைப் பொருள் அந்த சப்ளையை வந்து இவங்களே அனுமதிக்கிறது நடக்கலாம் செய்யுது. ஈழத்திலேயே நடக்குது. ஈழத்துல வந்து ஈழப் போராட்டத்திற்கு ஆதரவாக போதைப் பொருளின் மூலமாக மடைமாற்றுவதும் அவர்களை சீரழிப்பதும் அவர்களுக்கு அந்த போராட்டத்தின் கவனத்தை குலைப்பதும் வந்து வேலை. ஸோ அந்த மாதிரி ஒன்றுதான் இவங்க பண்றாங்க. இன்னைக்கு இவங்க சொல்றவங்க இவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் எந்த அளவுக்கு கட்டுக்குள்ள இருக்குற ஒரு அறிக்கையை இவங்க கொடுக்கும். மம்தா நல்லா ஆட்சி பண்ணல, கெஜ்ரிவால் நல்லா ஆட்சி பண்ணல, பகவந்த் மான் நல்லா ஆட்சி பண்ணல, ஸ்டாலின் நல்லா ஆட்சி பண்ணல, சித்தராமையா நல்லா ஆட்சி பண்ணல, இவர் ஜெகன்மோகன் நல்லா ஆட்சி பண்ணல, பினராயி விஜயன் நல்லாட்சி பண்ணல, இவங்க எல்லாரும் நல்லாட்சி பண்ணலன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமே. நீங்க நல்லாட்சி தானே பண்றீங்க, நீங்க பேச்சுக்கலாம் வேணாம் கொஞ்சம் வச்சுக்கலாம். சரி ஓகே, இவங்களுடைய ஆட்சியில வந்து நிறைய ஸ்கேமு நிறைய என்கவுண்டர்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதே இது உங்க உத்தரப்பிரதேசத்துக்குள்ள இருக்காரு, உங்க உத்தரப்பிரதேசத்துக்குள்ள இருக்கத்தான செய்யுது. உங்க உத்தரப்பிரதேசத்துக்குள்ள எத்தனை என்கவுண்டர்ஸ் நடக்குது கேட்டான்னு சொல்றீங்க. நாங்க குற்றத்தை கட்டுப்படுத்துறோம். அப்ப இதுவே கேரளாவில் இருந்தா மனித உரிமை மீறல் தீவிரவாதத்தனம், கம்யூனிஸ்ட் அரசனுடைய தீவிரவாதத்தனம். அதே பெங்கால்ல நடந்தா அதே அப்படி இந்தியாவிலேயே அதிகப்படியான ஹியூமன் டிராபிக்கிங் மனித கடத்தல் அது அதிகமா நடக்கிறதுல ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசமும் கூட. பெங்காலிலயும் நடக்குது, பெங்கால ரொம்ப அதிகம், உத்தரப்பிரதேசம் நடக்காம ஒண்ணு கிடையாது. அது ஒண்ணு உத்தம மாநிலம், ராம ராஜ்யம் நடக்கக்கூடிய இடம் தான் கிடையாது. எல்லா இடத்துல இருக்க பிரச்சனை அங்கே. ஆக உங்களுடைய அந்த கட்டுப்படுத்தல் முறைய, உங்களுடைய விசாரணை முறைய, உங்களுடைய அந்த என்ன சொல்றது, உங்க கையில இருக்கக்கூடிய கடிவாளத்தை நீங்க தான் பிடிக்க தேவை. திமுக தவறு செய்யிருக்கா? ஆமா, ஆனா அவங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு நபர் இப்படி ஈடுபட்ட என்ன பண்ணிருக்காங்க, துறைமுறை போச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி சம்பவம் நடக்குது, இவர் ஒரு முக்கிய நபரு, அப்போ இவர் பண்றாரு இது மாதிரியான தவறுகள் பண்றாங்கன்னு இது வரைக்கும் துளி அளவு கூட திமுக அரசாங்கத்துக்கு தெரியாதா அப்படின்ற கேள்வி எனக்கு வருது. இது நியாயமான கேள்வி. பாஜக அடிச்சுட்டு திமுக வரும் இல்ல அடிக்கணும் இல்ல, உண்மை என்னவோ அது நம்ம. ஆமா, அதாவது என்னன்னா இவங்க ஒரு மாநில தாழ்றாங்க, அவங்க 17 மாநில தாழ்றாங்க. அப்ப அவங்க சைட்ல கொஞ்சம் வந்து டேமேஜ் இருக்கு அதிகமா. அதை பேசிட்டு அப்புறமா இங்க வருவோம்னு பார்த்து இங்க பிரச்சனை இல்லாம தான் கிடையாது. இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இவ்வளவு கோடி ரூபாயிலான கஞ்சா பொருட்களை வந்து நாங்க தான் இவ்வளவு கோடியிலான குட்காவை கைப்பற்றிருக்கோம்னு சொல்றாங்க. இதை வந்து தடுக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு அவநம்பிக்கையை, ஒரு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க்கை இந்த போதைப் பொருள் கும்பல் வந்து வளர்த்து வச்சிருக்கு. ஏன்னா இந்த போதைப் பொருள் கும்பலுக்குள்ள இந்த சிண்டிகேட்டுக்குள்ள இருக்கிறது யார் யாரெல்லாம் கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் நாம் அறிந்த நல்லவர்கள், வல்லவர்கள், அரசியல் அறிஞர்கள், அரசியல்வாதிகள், அப்புறம் தூய்மையான நேர்மையான அரசியல் சாரி அரசு அலுவலர்கள், அரசு அலுவலர்கள் இப்படி நிறைய பேர் இருக்கு. அப்ப அவங்களுடைய அந்த தூய்மை நேர்மை அதெல்லாம் தான் வந்து இந்த போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தை வலுவாக பிடித்து வைத்திருக்கக்கூடிய தூண்டு. திமுக தவறு பண்ணதா? ஆமா, இதற்கு முன்னாடி இந்த அதிமுக உடைய ஆட்சி காலத்துக்கும் இதே நிலைமை திமுக அரசாங்கம் டெல்லி அரசாங்கம் இல்ல. இப்ப நாங்க கஞ்சாவுடைய புழக்கம் இவ்வளவு இருக்கு, குட்காவுடைய புழக்கம் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு கடைகளுடைய லைசன்ஸ் நாங்க ரத்து பண்ணா, இவ்வளவு போதைப் பொருட்களை பறிமுதல் பண்ணது, இதெல்லாம் திமுக உடைய ஆட்சி காலத்துல நடந்திருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல நடக்கல, சோ நாங்க தான் சரியா செயல்படுறோம், அவங்க சரியா செயல்படல, அதனால தெரியல அப்படிங்கிறாங்க. ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம் இல்ல. கரெக்ட்னா இப்ப உங்க மேல தப்பு இருக்கு, நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா, ஏ தம்பி ஏற்கனவே இருந்தாலடா அவன் இதோட நிறைய பண்ணிருக்காண்டா, அவன் எதுவுமே பண்ணலடா அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு கேக்குறேன். அதாவது அவங்க கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கை போதல, நாங்க போதுமான கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கை எடுத்துருக்கோம் அவங்க சொல்றாங்க. லாஜிக்கலி இது ஓகே, லாஜிக்கலி இது ஓகே தான். ஆனா இதுக்கும் மேல இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்தல் அப்படிங்கிற விஷயத்த வந்து முன்னெடுக்க வேண்டியதுங்கிறது இவங்க சொல்ற மத்திய அரசு
ஒன்றிய அரசும் சொல்லாம மத்திய அரசு இருந்த காரணமா நாங்க வந்து ஒட்டுமொத்த பவரையும் கையில வச்சிருக்கோம் அவங்க சொல்றாங்க. நிறைய பாஜக காரணம் இப்ப ஒன்றிய அரசு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து மைண்ட்ல டியூன் ஆயிடுச்சு. சோ அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அப்ப அந்த அளவுக்கு இருக்கும் போது நீங்க தான் வந்து இதை வந்து சரியான முறையில தடுக்கும், கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னு. இப்ப அந்த கருப்பு பணத்தை வச்சுதான் போதை மருந்து கடத்திருக்க வாய்ப்பு அதிகமா. சோ இதெல்லாம் வந்து இவங்க தான் வந்து சரியா முறை திமுக தவறு இருக்கு அவன் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அவங்க இந்த இடத்துல அவருக்கு ஆதரவு கொடுக்கல. திமுகவுக்கும் அவருக்கு என்ன தொடர்பு இருக்கு விசாரிங்க. உதயநிதிக்கு என்ன அவருக்கு என்ன தொடர்பு, கிருத்திகா உதயநிதிக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு, எல்லாத்தையும் விசாரிங்க. யாரும் வேணும்ல. ஆனால் அதே நேரத்துல உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எல்லாருமே வந்து ஒயிட் பேப்பர் தானா, எல்லாருமே வெள்ளை வெட்டி தானா, யாருக்கு மேலே கரர் இல்லை அப்படிங்கறத நீங்க தான் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் இருந்திருக்காங்க.